மலேசியாவிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்த பெண்ணிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தாலியை கழற்ற சொன்னதால் மனமுடைந்த அந்த பெண் தமிழ்நாட்டில் தாலி அணிய உரிமை இல்லையா என வேதனையுடன் வீடியோ வெளியிட்டுள்ளார். சுங்கத்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை சரியா? மலேசியாவில் இருந்து ஒரு தம்பதி சனிக்கிழமை அன்று காலை சென்னை விமான நிலையம் வந்துள்ளனர். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அவர்கள் மலேசிய குடியுரிமை பெற்று அங்கேயே வசித்து வருகின்றனர். ஆண்டுக்கு ஒருமுறை திருப்பதி மற்றும் தமிழக கோவில்களுக்கு வருவது இவர்களின் வழக்கம். சனிக்கிழமை அன்று சென்னை விமான நிலையம் வந்த தம்பதியின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்துள்ளனர். அப்போது கணவன் அணிந்திருந்த ஒரு செயின் மற்றும் காப்பை கழற்றி சோதனை செய்த அதிகாரிகள் மனைவி அணிந்திருந்த தாலி செயினையும் கழற்றும்படி தெரிவித்துள்ளனர். ஆனால் தாலி செயினை கழற்றுவதற்கு அந்த தமிழ் பெண் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டார். இதனால் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கும் பெண்ணிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து விசாரணை என்ற பெயரில் தம்பதியை ஓரிடத்தில் அமர வைத்துவிட்டனர். தாலியை கழற்றச் சொன்னதால் வெகுண்டெழுந்த அந்த பெண் நடந்த சம்பவங்களை தெரிவித்து ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். நான் ஒரு இந்தியராக இருந்து எப்படி தாலி சங்கிலியை கழற்றுவது? தனக்கு திருமணமானதிலிருந்து இதுவரை தாலியை கழற்றியதில்லை என அவர் வாதிட்டுள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த சுங்கத்துறை அதிகாரி ஒருவர், நீங்கள் இந்தியர் கிடையாதே, மலேசியன் தானே என கேலி செய்ததாக வீடியோவில் அந்த பெண் வருத்தம் தெரிவித்துள்ளார். ஸோ நகையை பிடிச்சிட்டோன்னே என்னை வந்து தாலியை வந்து வெளியாக்க சொன்னாங்க. நான் சொன்னேன் தாலியை என்னால் வெளியாக்க முடியாது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபைட் பண்ணார். ஒரு இந்தியனாக நாங்கள் எப்படி தாலியை வெளியாக்குது? என் தாலியை நான் வெளியாக்குனதே கிடையாது. இன்னொரு கல்யாணம் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் வெளியாக்குனதே கிடையாது. அப்போ அங்கே ஒரு ஆஃபீஸர் வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, என்கிட்ட நீங்கள் ஒன்றும் இந்தியன் கிடையாது, நீங்கள் மலேசியன் தானே அப்படின்னு கேட்டாங்க. மலேசியாவில் இருந்து சென்னைக்கு வருவதற்கு ஒருவர் எத்தனை கிராம் நகை அணிந்து வர வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியாது. பெனால்டி கட்ட தயாராக இருப்பதாக தெரிவித்தும் சுங்கத்துறை அதிகாரிகள் தங்களை மோசமாக நடத்தியதாக வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். கணவருக்கு பரிசாக அளித்த செயினையும் காப்பையும் சுங்கத்துறை அதிகாரிகள் பறித்து வைத்துக் கொண்டதாகவும் 5 லட்சம் ரூபாய் கட்டச் சொன்னதாகவும் அந்த பெண் வீடியோவில் தெரிவித்துள்ளார். ஒருத்தர் 7 லட்சம் எழுதுறாரு, அழைச்சிட்டு 5 லட்சம் எழுதுறாரு. பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு அவர்கிட்ட, என்ன சார் இப்படி உரைச்சிட்டீங்க, போட்டோம் பொழைச்சி போட்டோன்றாங்க. இது இந்தியா, என்ன நடக்குது? ஏன் இவ்வளோ கேவலமாக நடத்துறீங்க? ஒரு மலேசியன் இந்தியன் இந்தியாவுக்கு வரவங்களும் ஏன் இவ்வளோ கேவலமாக நடத்துறீங்க இந்தியா கஸ்டம்ஸில்? விசாரணை என்ற பெயரில் நீண்ட நேரம் காத்திருக்க வைத்ததால் அன்றைய தினம் திருப்பதி செல்ல முடியவில்லை என்றும் அவர் வருத்தமாக கூறியுள்ளார். கடந்த முறை வந்தபோதும் இதே நகைகளைத்தான் அணிந்து வந்தோம், ஆனால் அப்போது அதிகாரிகள் எதுவுமே சொல்லவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த முறை வரும்போது மஞ்சள் கயிற்றில் தாலியை மட்டும் அணிந்து வரட்டுமா, தமிழ்நாட்டிற்கு தாலி அணிந்து வருவதற்கு தனக்கு உரிமை இல்லையா என தனது வேதனையை வீடியோவாக வெளியிட்டுள்ளார் அந்த பெண்மணி. 10 கிராம் நகை தான் போட்டு வர முடியும்னா நகை போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க, நகை போட்டு வர மாட்டோம். எங்களோட இந்த தாலி இந்த தாலி இது கூட 10 கிராம் சங்கிலி போடாமல் கயிறில் போட்டால் கூட அது 10 கிராமில் தாலி போட முடியாது. தாலி அவுத்து வச்சுட்டு தான் நாங்களாம் வரணும் அப்படின்னா. இந்த வீடியோ வைரலாக பரவிய நிலையில் அதிகாரிகள் சிலர் மலேசிய தம்பதியை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது. நடந்த சம்பவம் குறித்து சுங்கத்துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு வரவே வெளிநாட்டிலிருந்து வரும் ஆண்கள் 20 கிராம் தங்க நகையும் பெண்கள் 35 கிராம் தங்க நகையும் அணிந்திருக்கலாம் என விளக்கம் அளித்துள்ளனர். இதனையடுத்து அந்த பெண்ணிடமிருந்து 30,000 ரூபாய் மட்டும் அபராதமாக சுங்கத்துறை அதிகாரிகள் பெற்றனர்.
மேலும் அவரது கணவரிடமிருந்து பெற்ற செயின் மற்றும் காப்பை அவரிடமே கொடுத்து விட்டனர். ஒரு நாள் தாமதமாக திருப்பதியில் சாமி தரிசனம் செய்த தம்பதி ஞாயிறு அன்று மீண்டும் மலேசியா சென்றனர்.